வணக்கம். பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே, இன்றைக்கு நாம் விவாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்மை குறைவை தடுப்பது எப்படி? ஆண்மை குறைவு அப்படின்றது என்ன அப்படின்னா, வந்து எந்த ஒரு ஆணுக்கு வந்து நரம்பு பலகீனமாகி, எந்த ஒரு ஆணுக்கு வந்து அதீதமான உஷ்ணநிலை உடம்பில் உண்டாகி, எந்த ஒரு ஆணால் வந்து நல்ல தைரியமாக இருக்காமல் பயப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருதோ, அதை தான் நாம் வந்து ஆண்மை குறைவுன்னு சொல்லுவோம். ஒரு ஆணுக்கு வந்து நல்ல வலு கொடுக்கக்கூடியது அந்த ஆணுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய விந்துன்னு சொல்லக்கூடிய அந்த தாது. எப்போவுமே வந்து அந்த தாது ஒழுங்காக இருந்தது அப்படின்னா ஆண்மை குறைவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த நரம்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது, கைகால் அசதி இருக்குது, சோர்வு இருக்குது, நிறைய வேலைகளை வந்து தள்ளி தள்ளி போடுறோம், பகலில் படுத்து தூங்குகிறோம், வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஆண்மை குறைவு தான். ஒரு பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியலை அப்படின்னா அது மட்டுமே ஆண்மை குறைவுலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. மனம் சார்ந்து உருவாகக்கூடிய சில காரணிகளும் அது ஆண்மை குறைவோடு தான் போய் சேரும். அப்போ வந்து ஒரு ஆண் நல்ல திடகாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆணுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய விந்து வந்து ஒழுங்காக இருக்கணும். எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா விந்தில் வந்து உயிரணுக்கள் வந்து பல்கி பெருகணும். ஸோ அதனால தான் வந்து ஒரு மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, வேறு சில போதை வஸ்துகளை வந்து பயன்படுத்துறது, இது எல்லாமே வந்து ஆண்களை வந்து ஆண்மையை அழிவு பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல். ஸோ ஆண்மை குறைவுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த பழக்க வழக்கங்கள் வந்து உற்பத்தி பண்ணிடும். இன்னும் சில ஆண்கள் வந்து நிறைய அந்த பிராய்லர் கோழியெல்லாம் நிறைய எடுப்பாங்க. பிராய்லர் சிக்கன்லாம் வந்து ரெகுலராக எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனைகள் அதிகமாகும். நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிராய்லர் எடுக்கிறப்ப வந்து செக்ஸ் ஃபீல் அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கொஞ்சம் நாள் கழித்து வந்து செக்ஸ் ஃபீல் குறையிற ஃபீலும் வரும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்து அதிகமான அந்த பிராய்லர் உணவுகள் எடுக்கிறது, நிறைய எண்ணெயில் வறுக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, துரித உணவுகள் சொல்லக்கூடிய பீஸா, பர்கர், கேக்கு போன்ற உணவுகளை வந்து நிறைய சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி நவீன முறை உணவுகளை தொடர்ந்து எடுக்க எடுக்க சில நேரங்களில் ஆண்மை குறைவு தான் உண்டாகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நமது பண்டைய முன்னோர்கள் சொன்ன உணவுகள் நிறைய சாப்பிடணும். சிறு தானியங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது சாமை, வரகு, குதிரைவாளி, திணை, இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி சமையல் பண்ணி சாப்பிட்றப்ப ஆண்மை வந்து அபாரமாக மிகும். அதே மாதிரி ரத்ன புரூஸ்னு சொல்லுவோம், ஓரிதழ் தாமரை அப்படின்னு ஒரு மூலிகை உண்டு. அந்த ஓரிதழ் தாமரையை வந்து நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் ஆண்மை வந்து அபாரமாக வந்து மிகும். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் குழந்தை பெறக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றோ ரெண்டோ தான். ஸோ ரெண்டு மூணு வருஷம் ஆகியும் கூட குழந்தை இல்லாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆண்மை குறைவு தான் காரணம். ஸோ உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிற மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். உணவுகளில் வந்து நிறைய பருப்புகள் சேர்க்கணும். காராமணி, கொண்டக்கல்ல, மொச்சக்கொட்டை போன்ற நிறைய பருப்புகளை நீங்கள் ரெகுலராக எடுக்க எடுக்க வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும், உடம்புக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து ஆண்மை வந்து மிகும். அதே மாதிரி வந்து நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இரவு வந்து விடாமல் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து தூங்கிக்கிட்டே வர்றீங்க, தினசரி 8 மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆண்மை குறைவும் வரவே வராது. ஸோ ஆண்மை குறைவு வருவதற்கு காரணம் ஒன்று நம்மளுடைய உணவுகள், இன்னொன்று நம்மளுடைய பழக்க வழக்கம், இன்னொன்று வந்து நாம் சொல்லலாம் அதாவது கண்மூடித்தனமான மேற்கத்திய நாகரிக மோகத்திலே வந்து இருக்கிறது. இது எல்லாமே வந்து ஆண்மை குறைவுக்கு அடிகோலக்கூடிய விஷயங்கள். ஸோ நல்ல ஒரு ஆண்மையோடு இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களால் வந்து ஒரு ஆளுமையோடு இருக்கக்கூடிய தன்மை வரும். ஸோ ஆண்மையை வந்து பலப்படுத்தக்கூடிய, குறிப்பாக சொல்லணும்னா அமுக்கரா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அமுக்கரா கிழங்க கூட நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணி விடாமல் தொடர்ந்து சாப்பிட்லாம். இல்லை எங்களுடைய ஆதவன் சித்தாசிரமில் நாங்கள் அமுக்கரா டிஎஸ் அப்படின்னு சொல்லி அந்த அமுக்கரா 1 கிலோ அமுக்கராவை 100 கிராமாக கன்வெர்ட் பண்ணுவோம். பயோடெக்னாலஜி அடிப்படையில் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து அந்த அமுக்கராவில் உள்ள ஆக்டிவ் பிரின்சிபிளை மட்டும் பிரித்து எடுத்து அதை நாங்கள் கேப்சூலாக பண்ணியிருப்போம், அமுக்கரா டிஎஸ். ஸோ அந்த கேப்சூலை நீங்கள் ரெகுலராக வாங்கி ஒரு டெய்லி தினசரி ரெண்டு மாத்திரை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் கூட உங்களுடைய ஆண்மையை நீங்கள் பரிசோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுடைய ஆண்மையை இந்த உலகம் அறியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஆண்மையோடு இருக்க நீங்கள் கற்றுக்கங்க. நன்றி. லாங் டிரைவ் கேப்சியூல், நீண்ட நேர தாம்பர்த்தியம் பெற மூலிகை மந்திரம்.
உணர்வுகளை தட்டி எழுப்பி உச்சம் பெற காமஜீவி கேப்சியூல், இரவுகள் தோறும் உறவுகள் தொடர சிலஜீத் கேப்சியூல், உடல் வலிமை ஆண்மை உண்டாக அமுக்காரா டிஎஸ் கேப்சியூல், நாள்தோறும் புத்துணர்ச்சி குதிரை பலம் உண்டாக கவுன் 60 பிளஸ் சூரணம், உயிரணுக்கள் ஆயிரமாய் பெருக கவுன் 60 பிளஸ் டிஎஸ் கேப்சியூல், உயிரணுக்கள் ஊமையாய் உற்பத்தியாக நீங்களும் குழந்தை பெற புருஷரத்தன தைலம், பரவசமூட்டும் பாலூக்கி வெளிப்பிரயோக தைலம், ஃபயர் எக்ஸ்ட்ரா தைலம், கிளர்ச்சியூட்டும் மூலிகை பாலூக்கி தைலம், பவர்மைண்ட் கேப்சியூல், மன உறுதி அற்புத நினைவாற்றல் பெற எம்ஸ்பர் கேப்சியூல், பெண்களின் கருமூட்டை வளர்ச்சிக்கான மூலிகை கலவை, கைனகர் கேப்சியூல், முறையற்ற மாதவிடாயை முறைப்படுத்தும் மூலிகை ரௌஷிதம், கைனசோல் சிரப், கர்ப்பப்பை பலம் பெற பெண்களுக்கான ஆயுர்வேத மருந்து. பிளீஸ் கான்டாக்ட் ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 154 ஸ்ட்ரீட், 15th செக்ஷன், கிகி நகர், சென்னை 78. Office number 237-28599. Cell 860-84-00035.